வந்து அந்த ஃப்ளேவருக்காக வந்து நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரித்திகேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா வந்து குல்ஃபி செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. குல்ஃபி செய்யறதுக்கு வந்து நம்ம அவ்வளோக்கு கண்டென்ஸ்டு மில்க் க்ரீம் அது இது நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம எப்படி குல்ஃபி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இதுக்கு அவ்வளோக்குலாம் ஒன்றும் தேவைப்படாது. மில்க், அப்புறம் அந்த ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடி, அதுவும் நம்ம வீட்டில் தான் செய்ய போகிறோம். எனக்கு ஏலக்காய் பொடி செய்ய தெரியாது, பட் நான் வந்து எப்படிங்கிறது அதுக்குள்ளே அந்த விதையை தான் வந்து அரைச்சி எடுத்துப்பாங்க நான் நினைக்கிறேன். அதுதான் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுகர், அப்புறம் இந்த மாதிரி டின்னர்லாம் வந்து நான் டம்ளாந்தியுமே வந்து இருந்தால் வந்து செஞ்சு காட்டுறேன். ஓகே, நான் வந்து எடுத்துக்கிறது வந்து சொசைட்டி மில்க், அதாவது பசும்பால்லாம் எடுத்திருக்கேன், தண்ணி சேர்க்காம எடுத்திருக்கேன். ஓகே, பால் வந்து நல்லா வந்து நல்லா காய்ச்சி வந்து கொஞ்சம் ஹாஃப் ஆச்சு குறையணும். நான் எவ்வளோ ஊற்றுக்கேன் எனக்கே தெரியல, ஊற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைஞ்சாதான் வந்து குல்ஃபி ரெடி ஆகும். இப்போ வந்து அது ஃப்ளேவருக்காக வந்து நம்ம ஏலக்காவோட பொடி சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் பொடி வீட்டில் இல்லை, இதுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் எடுத்து லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம இதுலேருந்து போட்டோம்ல ஏலக்காலேருந்து எடுத்த இதை போட்டுக்கலாம் ஃபார் ஃப்ளேவர். இது வந்து ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஓகே, இப்போ நான் வந்து சில நட்ஸ் எடுத்திருக்கேன், பாதாம், பிஸ்தா, முந்திரி வந்து இதை மூணும் எடுத்திருக்கேன். மூணும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது எதுக்கு சேர்க்கணும்? டேஸ்ட்டுக்காக. இது சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட் இதை சேர்க்காமல் வந்து நீங்கள் இதை செய்யலாம். எனக்கு எப்பயுமே நார்மலாக எல்லா வீடுமே பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடு ஏதோ ஒன்று மறந்துடுவேன். நான் பார்க்குறேன் ஏதோ ஒன்று மறந்துடுன்னு யோசிக்கிறேன். கஷ்டப்பட்ட சுகர் இன்னும் போடல. நல்ல வேலை செஞ்சு முடிச்சு இதில் ஊற்றுனதுக்கப்புறம் நான் சுகர் ஞாபகப்படுத்துவேன். இப்போ சுகரை போட்டு மறந்துட்டேன். சுகர் அன்னைக்கு அப்படி தான் நான் உப்பு போட மறந்துட்டேன். இப்போ இன்னைக்கு சுகர் போட நல்ல வேலை. இப்போ நான் டக்கு ஞாபகம் சுகர் போட்டேன்.
அதாவது இது டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையா இருக்கு. இது ஐஸ்கிரீம் இது குல்ஃபியா இந்த மாதிரி செய்யறதுக்கு பதிலாக கூட டம்ளரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சா கூட செம்மையாக இருக்கும். சீஸாக வந்து நல்லா இந்த பால் வந்து நல்லா பசும்பால் அதுவும் நல்லா இதாக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் போட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா வந்து கூல் ஆகட்டும், கம்ப்ளீட்டாக வந்து நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து இதில் நல்லா ஊற்றி வைக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வந்து டம்ளரில் வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ வந்து இதில் இருக்கிறது காலி பண்ணுறது சீரி தான் வரும். நான் இதுக்கு முன்னாடி குல்ஃபி வந்து பானையில் குல்ஃபி ட்ரை பண்ணிருக்கேன், அது கூட எனக்கு இவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்குமான்னு தெரியல. பட் இது செம்ம டேஸ்டாக இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி வந்து இதை ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ஐஸ்கிரீமாகவும் சாப்பிடலாம். இன்னொன்று வந்து சும்மா ஒரு பாட்டிலையோ இதுலேயோ போட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அதை ட்ரிங்காகவும் குடிக்கலாம். ஓகே, நம்ம குல்ஃபி எப்படி இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எதுவுமே பிடிக்கல. ஓகே, இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். நைட் ஆயிடுச்சு, இப்போ ஒழுங்கா வரும்னு நம்புறேன். செக் பண்ணி பார்க்கலாம். வந்து நம்ம கிளாஸ்ல வச்சிருந்தேன். நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. குல்ஃபி செம்மையாக இருக்கும். நான் கூட ஃபஸ்ட்டு பயந்துகிட்டே இருந்தேன், நான் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வந்து குழந்தைங்களுக்கு, முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதே போல் உங்களை வேற ஒரு சந்திக்கிறேன். பாபாய், உங்கள் ரிதிகேஷ்.